அன்பு குழந்தைகளே, பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, அனைவருக்கும் குழந்தைகள் நாள் விழாவினுடைய வாழ்த்துகளை கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். குழந்தைகள் நாள் விழா என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும், நவம்பர் 14 நம்முடைய நாட்டினுடைய முதல் தலைமை அமைச்சராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள் என்று உங்களுக்கு தெரியும். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தியாக வாழ்க்கை என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் மகாத்மா காந்தி அடிகளோடு சேர்ந்து இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டார் என்பதோடு அவருடைய குடும்பமே மிகச் சிறப்பு வாய்ந்த செல்வந்த குடும்பம். ஏனென்று சொன்னால், அவருடைய தந்தை மோதிலால் நேரு என்பவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஆக மோதிலால் நேருக்கும் சொரூபராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் ஜவஹர்லால் நேரு. அவர் நினைத்திருந்தால் ஆங்கிலேயரோடு இணைந்து மேலும் மேலும் செல்வத்தை பெருக்கி இருக்கலாம். ஏனென்றால் இவர் ஆங்கிலேயரோடு சேர்ந்து ஆங்கில பழக்க வழக்கத்திலேயே வாழ்ந்தவர். அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே பயின்றவர். அப்படி பட்டங்கள் பெற்றும் மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தும் கூட இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் அண்ணல் காந்தியடிகளோடு இணைந்து அவர்கள் பணியாற்றி தம்முடைய மனைவி கமலா நேருவை கூட போற்றாமல் பல்லாண்டுகள் சிறை வாழ்ந்தவர். அவருக்கு ஒரே மகள் இந்திரா காந்தி என்ற செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன சிறப்பு என்றால், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அப்பொழுது அவர் சொன்ன செய்தி, என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் என்னுடைய நாள் என்று கொண்டாட வேண்டியது இல்லை, எனக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம், ஆகையினால் இதை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த வகையிலே அன்று முதல் அவர் பிறந்த நாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடுகிறோம். சரி, இதில் குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அதில் என்ன பெருமை என்ன சிறப்பு என்று சொல்லும் பொழுது, ரொம்ப அருமையான ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் உண்டு. அதாவது, குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த வீடு வீடாகவே இருப்பதில்லை. அந்த வீட்டிலே ஒரு பெரும் குறை இருப்பதாகத்தான் கருதுகிறார்கள். அவன் சொல்லுகிறான் பாருங்க, குறுகூறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மிப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லார்க்கு பயக்குறை தாம் வாழ்நாளே என்று சொல்லுகிறான். அதாவது, இந்த குழந்தைகள் அப்படி தத்தி தத்தி நடந்து வருகிறதே, அது எவ்வளோ அழகுன்றீங்க, குறுகுறு நடந்து. அப்போ அம்மா சாப்பிடுவாங்க, அப்போ கையை நீட்டுவான், சாப்பாடை வச்சோன்னு டப்புன்னு அப்படி முகத்தில் நடிப்பேன், நாலு பேருக்கு கன்னத்தில் இருக்கு, நாலு பேருக்கு வாய்க்குள்ளே இருக்கு, அது பார்ப்பதற்கே ஒரு பழகு, என் கண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுவா. சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் நெய்யுடைய அரிசில் மெய்ப்பட விதிர்த்து உடம்பெல்லாம் சோறாக்கிடுவேன், ஆனால் அதெல்லாம் கழுவி அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்படி அது மயக்குறு மக்கள் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், அமிழ்தும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ் அப்படின்னு சொல்கிறார். தம்முடைய குழந்தைகள் தன்னுடைய சிறு கைகளினாலே அது அப்படியே அதை அப்படியே துளாவி துளாவி எடுக்கும், ஆனால் பெற்றோர்களுக்கு அது அமிழ்தம்ன்றாரு. ஆகையினாலே தான் அந்த குழந்தைமை பருவம் என்பது ஒரு அற்புதமான பருவம். ஆகையினாலே அப்துல் ரஹ்மான் என்பவர் நம்முடைய காலத்திலே வாழ்ந்து அண்மையிலே மறைந்தவர் தான். அவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்று சொல்வார்கள். அவர் மதுரை தியாகராயர் கல்லூரியிலே பயின்றவர், வாணியம்பாடி கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றியவர். அவர் புது, அதாவது பழைய கவிதை என்று சொல்லக்கூடிய மரபு கவிதையும் எழுத தெரியும், ஆனால் புது கவிதையிலே அவர் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொல்கிறார், கடைசியாக ஒரு வரி, அந்த வரி தான் முட்டாய்ப்பா, அதனால் அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப் போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார். ஏன்னா குழந்தைகள் தினம் என்பது ஆண்டுதோறும் வரும்,
ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் தினத்தை கொண்டாடுவதை விட்டுவிட்டு நீங்கள் குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப் போகிறீர்கள் என்று கேட்பது என்ன காரணம்னா, இன்றைக்கு எவ்வளவு பெரிய அவலம் என்கிறீர்கள், 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை கந்தக கிடங்கிலே போட்டு அங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகளை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து எவ்வளவுதான் சட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் திட்டங்கள் வந்தாலும், என்ன செய்தாலும் கூட அதை தடுக்க இயலாத நிலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உணவு விடுதிகளிலே அங்கே இருக்கக்கூடிய பெஞ்ச் துடைப்பவர்கள், இப்படியெல்லாம் இந்த குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதை அவர் மனதிலே நினைத்து வருந்தித்தான், நீங்கள் குழந்தைகளை எப்பொழுது கொண்டாடப் போகிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஓரளவுக்கு தற்காலத்திலே அந்த நிலைமை சற்று குறைந்திருக்கிறது, ஏன் ஏறத்தாழ அது மங்கிவிட்டதே என்று சொல்லலாம். அப்படி மங்கிவிட்டாலும் கூட இப்பொழுது வேறு ஒரு வகையிலே அது வதை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி என்கிறீர்களா? அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தை இருக்கிறான் அல்லது ரெண்டு குழந்தை இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்ப்பதில்லை. அவர்களை கண்காணிக்க வேண்டிய கண்காணிப்பு இன்றைக்கு இல்லை. அதாவது என்னன்னா, பெற்றோர்கள் இருவரும் பணிக்கு செல்கிறார்கள், எங்கேயாவது ஒரு க்ரஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறு பள்ளிகள்லேயோ அல்லது யாராவது ஒரு ஆயாவிடம் ஒப்படைத்து செல்விடுகிறார்கள். அந்த அவன் ஆயான்னு சொல்லணுன்னே அவன் என்ன நினைக்கிறான், ஆய் வந்தோடனே ஆயா கூப்பிடணும், ஆயா ஆய் ஆயா இல்லை என்னடா ஆய் ஆயான்றியான். ஆக ஆயாவுக்கும் ஆய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கி பிள்ளைகளை போட்டு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன்னா குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் சொன்னான். ஆக குழந்தைகளை நாம் கொண்டாட வேண்டும். எப்படி என்றால், நாள்தோறும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள், நேரம் ஒதுக்கி அந்த குழந்தையோடு பேசுங்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்த நிலைமை மாறி சிதைந்து போய்விட்டது. அப்படி சிதைந்த நிலையிலே பாட்டிகள் வளர்க்கக்கூடிய குழந்தை, பாட்டனார்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள், தாத்தா வளர்க்கக்கூடிய குழந்தைகள், பாட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளை காணோம். அப்படி இருந்தாலும் அதை விரும்பாத பெற்றோர்களாக இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சற்று யதார்த்தமான உண்மை இருக்கிறது. ஆகையினாலே உண்மையாகவே குழந்தை வர வேண்டும் என்று சொன்னால், ஆக பழங்கதைகள் சொல்லக்கூடிய பாட்டையாக இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த காலத்தில் தாத்தாமார்களும் எவ்வளவு கதைகள் சொல்லுவார்கள் தெரியுமா? மடியிலே பேரனை வைத்துக்கொண்டு, பேத்தியை வைத்துக்கொண்டு அவர்கள் புதிர் புதிராக கதைகள் சொல்லுவார்கள், விடுகதைகள் போடுவார்கள். ஏலே நீ என்னல படிக்க, நான் ரெண்டா படிக்கிறேன் தாத்தா, ரெண்டா படிக்கிறேன் இல்லை, நான் சொல்கிற ஒரு கணக்கை நீ பிடிச்சி விடுவிச்சுறியாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒரு கணக்கு போடுவார். 4 குருவி இருந்துச்சு, 3 தாமரப்பு இருந்துச்சு, ஒவ்வொரு குருவியாக உட்கார்ந்தா என்று சொல்லி கணக்கு ஆரம்பிப்பார். இவன் அப்படியே மண்டையை போட்டு பிக்கணும். அப்படியெல்லாம் விடுகதைகள், கணக்குகள் இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு அறிவை வளர்த்த நிலை மாறி இன்றைக்கு ஏதோ எல்கேஜிங்கிற பேரில், யூகேஜிங்கிற பேரில் போனோன்னு ரெயின் ரெயின் கோவேன்றியான். நம்ம நாட்டில் மழை வேணும், அப்புறம் சொல்கிறேன் கம்மகேன் அனதர்டேன்னு, அது அங்கே சரி, அது வெளிநாட்டில் சரி, நம்ம நாட்டில் மழையே வானே மழையே வா, மங்காத மழையே மும்மாறி பெய் என்று நாம் வேண்டக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். குழந்தைகள் தினத்திலே நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், குழந்தைகளை கொண்டாடுவோம். அந்த குழந்தைகள் யார் வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை நாம் கொண்டாடுவோம். குழந்தைகளை கொண்டாடுகின்ற நாளுக்குத்தான் குழந்தை தினம் என்று பெயர் என்று நினைத்து, அதோடு நேரு பெருமகனாரையும் நாம் இங்கே நினைவிலே கொண்டு, அவர்களுடைய தியாகத்தையெல்லாம் மனதிலே கொண்டு, இந்த குழந்தைகள் இப்படி நாட்டுப்பற்று உடையவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக வளர்ந்து நமக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்த பெரியோர்களை பின்பற்றி ஒழுக்கமும் நேர்மையும் உடையவர்களாக இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். அதற்கு உறுதியேற்கின்ற நாள்தான் இந்த நாள். யாரெல்லாம் உறுதியேற்க வேண்டுமென்றால், பெற்றோர்கள் உறுதியேற்க வேண்டும், ஆசிரியர்கள் உறுதியேற்க வேண்டும், சமூகம் உறுதியேற்க வேண்டும். ஆகையினாலேதான் பொன்முடியார் சொன்னார், இன்று புறந்தெறுதல் இந்தலைக் கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்தல் அக்காலைக்கு கடனே என்று ஒவ்வொரு கடமையும் சொன்னார். தாயின் கடமை என்ன, தந்தையின் கடமை என்ன, சமுதாய கடமை என்ன, பிள்ளையின் கடமை என்ன என்று கடமைகளை சொன்னார். அந்த கடமைகளை நிறைவேற்றுகிற நாளாக இந்த நாள் அமையட்டும். நன்றி, வணக்கம்.